உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி திங்கட்கிழமை நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகைக்கு ஆவலுடன் அனைவரும் எதிர்பார்க்கும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் 16ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 16ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் ஒருநாள் தள்ளி திங்கட்கிழமை இந்த போட்டி நடக்க உள்ளது. காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடங்கும் நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 700 காளைகளுக்கும் 300 மாடுபிடி வீரர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல IG அன்பு, மதுரை சரக DIG பொன்னி ஆகியோர் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். போட்டியில் முதலிடம் பிடிக்கும் வீரருக்கும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கும் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் தங்க காசுகளும் வழங்கப்படுவதால் போட்டியின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 24 காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாக முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. பத்தொன்பது காளைகளை அடக்கிய வீரர் முருகனுக்கு உதயநிதி ஸ்டாலின் சார்பாக இருசக்கர வாகனமும், 12 காளைகளை அடக்கிய பாரத்குமாருக்கு 3வது பரிசாக கன்றும் பசுவும் வழங்கப்பட்டது. இதேபோன்று வீரர்களுக்கு சவால் விடுத்து களத்தில் கலக்கிய தேவசகாயம் என்பவரது காளையான புகழ் முதல் பரிசான இருசக்கர வாகனத்தை தட்டி சென்றது. மேலும் காளைகளை அடக்கிய சிறந்த வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளிக்காசுகள், மிக்சி, ஃபேன் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 21 காளைகளை அடக்கிய மதுரை பொதும்பு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் முதலிடம் பிடித்து பைக்கை தட்டிச் சென்றார். இவர் 2020ஆம் ஆண்டில் முதலிடத்தையும் 2021இல் 2ஆம் இடத்தையும் பிடித்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் முதல் பரிசை வென்றுள்ளார். 7 காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக் ராஜாவுக்கு 2வது பரிசாக LED TV பரிசாக வழங்கப்பட்டது. மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் தப்பித்த புலியூர் சூறாவளி காளையின் உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது.